ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பெஸ்ட் தமிழ் டுடோரியல். நான் உங்கள் பாபு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில இமேஜ் நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் வந்து ட்ராக் பண்ணுறப்ப இந்த மாதிரி மெசேஜ் வரும், அதாவது குட் நாட் பிளேஸ் திஸ் இமேஜ் அப்படின்ட்டு வரும். அது என்னென்னா, பிகாஸ் அண்ட் அன்னோர் ஆர் இன்வேலிட் ஜேபிஜி இமேஜ் அப்படின்னு வருது. ஒரு சில இமேஜஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப அதுக்கான பிக்சல் வந்து ஃபோட்டோஷாப்புக்கு எடுத்துக்காது, அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது. இந்த மாதிரி எரர் வர்ற இமேஜை வந்து நம்ம எப்படி ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான். அதை ரைட் கிளிக் பண்ணி எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட லேப்டாப்பில் இருக்கிற எம்எஸ் பெயிண்டில் ஓப்பன் ஆகும், அதாவது மைக்ரோசாஃப்ட் பெயிண்டில் வந்து ஓப்பன் ஆகும். அந்த மைக்ரோசாஃப்ட் பெயிண்டில் இந்த ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபைலில் போய் சேவாஸ் கொடுங்க. சேவாஸ் கொடுத்ததுக்கப்புறம் சேவாஸ் டைப் வந்து ஜேபிஇஜி அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்டில் கொடுங்க. அந்த ஃபார்மேட்டில் கொடுத்ததுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணிட்டுமான்னு கேட்கும். ரீப்ளேஸ் பண்ணிட்டுமான்னு கேட்குறப்ப எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மெசேஜ் கேட்கும், எனி டிரான்ஸ்பிளான்ட் வில் பி லாஸ்ட் இஃப் யூ சேவ் திஸ் பிக்சர், டூ யூ வாண்ட் டு கண்டினியூ அப்படின்னு கேட்கும். இந்த மாதிரி மெசேஜ் கேட்குறப்ப அதையும் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு சேவ் ஆகிடும். இப்போ நீங்கள் எம்எஸ் பெயிண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடு. சேம் அதே இமேஜை வந்து ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து உங்கள் ஃபோட்டோஷாப்பில் வந்து ட்ராக் ஆகிடும். இந்த மாதிரி வந்து உங்கள் ஃபோட்டோஷாப்பில் வந்து இம்போர்ட் பண்ண முடியாத இமேஜ் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த மெசேஜ் உங்களுக்கு வந்திருந்ததுன்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோ மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.